ஹே கைஸ், இன்னைக்கு மை ஐடிஸ் கங்கம் பியூட்டி ட்ராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன இருக்குன்னா, சீனியருக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் சண்டையாக இருக்கும். அதில் கோவமாக அங்கேருந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயினை நோட் பண்ணுறான். போகும்போது சீனியர் சொன்ன வார்த்தை மட்டும் தான் காதில் ஓடிட்டுருக்கு. நீலாம் ஒன்றுமே கிடையாது, நீ ஒரு பிளாஸ்டிக் மான்ஸ்டர், அது எப்படி நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஊமை மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லி அவன் சொன்னது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ ஹீரோயினுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு தெரிஞ்சு நம்ம எந்த தப்புமே பண்ணல, இருந்தாலும் ஏன் நமக்கு எல்லா கெட்ட பேரும் நமக்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி அங்கே ஒரு ரோட்டோரமாக உட்காந்துட்டு இருக்கும் போது அங்கே வர அவங்க கிளாஸ்டியே, நீ மிரே தானே, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, நிறையா குடிச்சிட்டியா, ஏன் இங்கே உட்காந்துருக்க, அந்த மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், லைட்டாக வாமிட் வர மாதிரி இருந்தது, அதான் இங்கே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க, அவரும் சரி இந்த அம்மா தண்ணி குடின்னு சொல்லி வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்க, அந்த வாட்டர் பாட்டிலை பார்த்த உடனே ஃபஸ்ட் எபிசோடில் சீனியர் ஹீரோ எனக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்துருப்பான்ல தண்ணி குடிக்க, அது அதுக்கப்புறம் நீ அழகாக இருக்கேன்னு சொன்னது, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது, அப்புறம் இப்போது நீ ஒரு பிளாஸ்டிக் மான்ஸ்டர்னு சொல்லி அவளை ஹர்ட் பண்ணது, இதெல்லாமே அவன் மைண்டுக்குள்ளே ஓடி என்ன பண்ணுறோனே தெரியாமல் அந்த வாட்டர் பாட்டிலை தட்டி விட்டு எனக்கு ஒன்று இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போ அங்கே வர ஹீரோ, மிரே நீ இங்கே என்ன பண்ணுறவா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போக, சார் என்ன பண்ணுறாருன்னா, ஏ முதல்ல யார் நீ, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு குடிச்சிருக்க பொண்ணு கூட அப்படின்னு சொல்லி ஹீரோ பதிலுக்கு கேட்க, நான் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன், முதல்ல நீ யார், உனக்கும் அவளுக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி கேட்க, கிளாஸ் டீன்னு கூட பார்க்காம இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க, ஹீரோயின் ரெண்டு பேர் கையுமே தட்டி விட்டு என்னை யாரும் கூப்பிட்டு போக தேவையில்ல, நான் யாரையும் கை பிடிச்சி இழுக்கலாம்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோவும் இவளுக்கு என்னாச்சு அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட் சீனில் சோயாவை வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு, சரி பாய் எல்லாம் பார்த்து போங்க நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோயா கிளம்பிட்டுருக்கா. அங்கே இருக்கிறவங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் சோயா வீடு இருக்குது போல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் பாரில் உட்காந்து எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணி சரக்கு அடிச்சிட்ருக்க, அவன் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக எப்பயுமே இந்த ஃபேஸால் தான் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி இதெல்லாம் நம்மளை சந்தோஷமாகவே இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்க. திடீர்னு ஒருத்தன் ஹாய் பேபின்ற மாதிரி மேலே கை போட்டு உட்கார ஹீரோங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. யாரா நீன்னு அந்த மாதிரி பார்த்துட்ருக்கும் போது, என்ன இப்படி பார்க்குற ஞாபகம் இல்லையா, என்னை பார்த்துல சர்ப்ரைஸ் ஆகும்னு நினச்சேன் அப்படின்னு கேட்க, சார் நீங்கள் உண்மையிலே யாருனே தெரில அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்ன என்ன தெரில அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து யாரா நீனு அப்படின்னு கேட்க, அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்து உட்காந்துட்டு இருக்கோன்னு, சாரி மேடம் நான் பப்பில் பார்த்தது நீங்க இல்லையா, நீங்க யூரி இல்லையா அந்த மாதிரி கேட்க, நான் பப்புக்கும் போல யூரியும் இல்லை போட அங்கிட்ட அப்படின்னு சொல்லி திட்டி அவனை அனுப்பி விட்டுறான். அவனும் சரி சாரி மேடம் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஃப்ரெண்டு சும்மா விடுற மாதிரி இல்லை, ஏண்டா அவனுக்கெல்லாம் கண்ணு நான் முதுகுலையா இருக்கு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறா. இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட வந்து என்னாச்சு ஏன் இப்படி இருக்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஓனாக அழ ஆரம்பிச்சிடுறா, என்ன ஒருத்தவங்க பிளாஸ்டிக் மான்ஸ்டர்னு சொல்லிட்டாங்க, என்னால் தான் எல்லா ப்ராப்ளமும் வருதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓன் அழுதுட்டுருக்க. நெக்ஸ்ட் சீனில் சோயாவை காட்டுறாங்க, வீடுன்னு சொல்லி ஒரு இடத்துல இறங்கியிருப்பால, அங்கேருந்து ஃபோனில் என்னத்தையோ பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இடத்துல போய் உக்காந்துட்ருக்கா, என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி உக்காந்துட்ருக்கா. நெக்ஸ்ட் சீனில் இங்கே பாரில் ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கா, அவன் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான், அவனை சும்மாவை விட்டு வந்த நாலு அற சப்பு சப்புன்னு கொடுக்கல அப்படின்னு கேட்க, நான் ஒரு அடி அடித்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா. சரி அதெல்லாம் வேறு, அவன் ஒரு பைத்தியம்னு பார்த்தாலே தெரியுது, எல்லாத்தையும் காரணம் இந்த சோயா தானே, அவையே எல்லோரும் முன்னாடி உன்னை பார்த்து அப்படி கேட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்ருக்க. சரி அதெல்லாம் விடு, யாராவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கியான்னு கேட்டால் நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்கும்போது, பண்ணலன்னு சொல்லு, அப்புறம் பண்ணலன்னு சொல்லினா உனக்கு தான் பிரச்சனை வரும், அப்படி ஏதாவது அவங்க கண்டுபிடிச்சி கேட்டாலும் ஐஸ் நோஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்தில் வந்து தான் அதில் மட்டும்தான் பண்ணுன்ற மாதிரி சொல்லு, வந்து ஏதாச்சும் உளறி வச்சிடாது அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஏன் பண்ணனா, நான் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணேன், ஸ்கூலில் நான் மிஸ் பண்ணேன், என்ஜாய்மெண்ட்லாம் காலேஜில் வந்து இருக்கணும்னு தான் பண்ணேன், ஆனால் இப்போ அதுவே எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது, நான் முன்னாடி இருந்த மாதிரியும் சரி இப்போவும் சரி
நான் வந்து சந்தோஷமாகவே இல்லை, நான் ஃபஸ்ட்டு நார்மலாகவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லிகிட்ருக்கேன். அவள் ஃப்ரெண்டு சரி சரி அதெல்லாம் மறந்துடு, எல்லாத்தையும் குடிச்சு மறந்துடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு சரக்குத்தி கொடுத்துட்ருக்கா. நெக்ஸ்ட் சீனில் ஏரோப்ளைனில் யாரோ வந்து இறங்குறாங்க, ஏர்போர்ட்டில் இருந்துகிட்டே யாருக்கோ கால் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவோட அப்பா ஆஃபீஸில் வந்து குரூப்பாக நிறைய பேர் சேர்ந்து ஆடிட்டுருக்காங்க. அதை வந்து அவர் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ எதுக்கு இப்படி ஆடிட்டுருக்காங்கன்னா, இவர் தான் வந்து ஒரு பொலிட்டீஷியனில் இவர் வந்து காங்கிரஸ்ல இருக்காரு. இவர் வந்து கூட இருக்கவங்கலாம் எவனோ வந்து சொல்லியிருக்கான் போல, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னா இந்த மாதிரி பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடினா வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு லூசு பையன் வந்து மைண்டை குழப்பி விட அவரும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால டான்ஸு பாட்டுன்னு சொல்லி அதுக்கான ப்ராசஸில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களோட ஒய்ஃப் வந்து இன்னைக்கு ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இவர் என்னன்னா அதுக்கு என்ன பண்ணுற மாதிரி தான் மூஞ்சை வச்சிட்ருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டாக கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. நான் மறுபடியும் கொரியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, எனக்கு தெரியும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்ல, சரி அப்போ நம்ம பசங்ககிட்ட நான் வந்த விஷயத்த சொல்லிடுங்க, எனக்கு அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவரோட அம்மா சொல்ல, உனக்கு எதுக்கு மீட் பண்ணும், உனக்கு ஒன்றும் அவங்க தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னால் அலோ பண்ண முடியாது இதுக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா, நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக ஒன்றும் ஃபோன் பண்ணல, ஜஸ்ட் என்னோட மேனஸ்க்கு சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து நெக்ஸ்ட் சீனில் ஜன்வஹனுக்கும் ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி சோகத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது அங்கே அவன் ஃப்ரெண்டு வந்து, என்ன மச்சான் இது நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வர சோயா, ஏ ஜன்வஹன் உன் கால் என்ன இவ்வளோ நீட்டாக இருக்கு, வா செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவன் சும்மா இருந்தால் கூட இவன் சும்மா இருக்க மாட்டா போல, அவன் இன்னும் சொரிஞ்சு விட்டு ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கான். சரி சரி நம்ம கிளாஸில் பார்ப்போம் பாய் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சோயா கிளம்பிடுறான். இங்கே அவனுக்கு ஏதோ ரெக்க முளைச்ச மாதிரி கிடக்குது, என் கால் அழகாக இருக்கு நான் சொன்னான், அப்போ இது லவ் தானே அப்படின்னு சொல்லி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். கால் அழகாக இருக்குன்னு சொன்னால் இது எப்படா லவ், அவன் லூசு மாதிரி பேசுறியடா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்ல, உனக்குலாம் தெரியாது போ, அவள் என்னை லவ் பண்ணுறாதான், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லூஸ் மாதிரி அவனே பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோக்கிட்ட எப்பயுமே ஒரு சீனியர் பொண்ணு வந்து வழியும்ல, அந்த பொண்ணு வாழ்க்கை போல் வழிஞ்சிட்ருக்க, அங்கே வர சோயா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட, இந்த சீனியர் பொண்ணு சோயாவை கொஞ்சம் ஓரமாக கூப்பிட்டு போய், நான் பேச வந்தாலே எவ்வளோக்கும் பொறுக்காதே வந்துடுவீங்களே பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, உன் பல்லு நீ இன்னைக்கு சரியாக வளர்க்கலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கண்ணாடியில் கொஞ்சம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. என்ன சொல்கிறா, சரி பார்த்து தான் பார்ப்போமேன்னு சொல்லி பல்ல கண்ணாடி பார்த்து, அத்தடி பேய் நமக்கே பயமா இருக்கே, இப்படி தான் இவன் நம்ம மூஞ்சி பார்த்து பேசுகிறானோ தெரியலையே, ஒரு வேலை இதனால தான் அவாய்ட் பண்ணுறான் போல அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிறா. இங்கே சோயா ஹீரோ கிட்ட, நேற்று நான் நடந்துக்கிட்டதுக்கு சாரி, நான் வந்து ஹீரோயின்கிட்டையும் சாரி கேட்டேன், அவளுமே அதை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரி மிரியே தான் உன் ஃப்ரெண்டுன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு நீ அந்த கொஷினை வந்து எல்லார் முன்னாடியும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அவள் என்னன்னா அது வந்து அப்படின்னு சொல்லி இழுத்தவ, நான் வந்து அதை யோசிக்காமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி எதுக்கு சீனியர்கிட்ட போய் அப்படி சொன்னேன், அதனால தானே நிறைய பிரச்சனை வந்தது அப்படின்னு ஹீரோ கேட்க, மிரே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கா பண்ணலை, அதை பற்றி உனக்கு என்ன, நீ எதுக்கு தேவையில்லாமல் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அது வந்து அவள் ரொம்ப அழகாக இருந்தா அதனால தான் நான் கேட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும் போது, சொல்லு ஒன்று வேறு என்னென்னலாம் வச்சுருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, உடனே அவளோட ஃப்ரெண்டு வரதை பார்த்தோன்னே ஹீரோ ஏஞ்சி கிளம்ப ஆரம்பிச்சிட்றான். இப்போ சோயாவோட ஃப்ரெண்டும், என்னாச்சு அவன்கிட்ட சாரி கேட்கறதுக்காக பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லி சோயாவும் சொல்கிறா. விடுவிட நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு, எனக்கு என்னமோ ஹீரோ வேணே உன்னை ப்ராப்ளமில் மாட்ட வச்சு இந்த மாதிரி தனியாக வந்து நீ பேசணுன்றதுக்காகவே பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லும் போது, அவன் எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோயா கேட்குறா. இப்போ வந்து அவள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, சரி அதை விட உன்னால் எப்படி வந்து அடித்து சொல்ல முடியுது ஹீரோயின் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்க, அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. ஹீரோயின் காலேஜுக்குள்ளே வந்துட்டுருக்கும் போது அவளுக்கு ஏதோ அவள் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அவளை பற்றி பேசுகிற மாதிரியே தெரியுது, அவள் ஏதோ நிறையா வந்து ஃபேஸில் ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது, நிறைய சர்ஜரி பண்ணியிருப்பாளோ, ஆனால் வந்து பார்க்கவும் கொஞ்சம் பண்ண மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி பேசுகிற மாதிரியும், அவள் ஒரு கங்கம் இவ்வளோ இவளால் தான்
பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு கங்கமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, அவளுக்கு இருக்கிறது உண்மையான பியூட்டியே கிடையாது, எல்லாமே கங்கம் பியூட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. கங்கம்னா ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதில் வர பியூட்டி தான். இதெல்லாம் நினச்சி ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி ஒன்றுமே மாறல, அப்பயும் நம்ம பியூட்டி வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பவும் அதான் நடக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. இப்போ ஹீரோயின் பக்கத்தில் ஹீரோ வந்து உட்காருறான், இது ஒன்றும் ஓம் பிளேஸ் இல்லையே இங்கே வந்து உட்காருன்னு ஹீரோயின் கேட்க, நானும் இந்த கிளாஸ் தானே, நான் இங்கே எங்கே வேணாலும் உட்காரலான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே எழுதிக்கிட்டே நீ ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருக்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியே வந்து கிளாஸும் முடிஞ்சிருது. கிளாஸ் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இப்போலாம் எனக்கு வர நிறைய பிரச்சனை இல்லை, நீ இன்வால்வ் ஆகிற, நீ வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுற, அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, ஆமாம் சோயாவும் டீயாவும் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, சோயா நான் ஃபேஸில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கேனா சர்ஜரி பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டா, அதில் எனக்கு எதுவும் தப்பாக இருக்க மாதிரி தோணலையே, எதுக்கு நீ ஓவர் ஆக்ட் பண்ண அப்படின்னு கேட்க, ஹீரோ நீ எதுக்கு முதல்ல சர்ஜரி பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், இதெல்லாம் நான் நிறையாவே கஷ்டப்பட்டேன், நான் ஒன்று ரொம்ப அழகான பொண்ணாக சோயா மாதிரியோ இல்லை ஜிஹோ மாதிரியோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் மாதிரியும் இருக்கணும்லாம் ஒன்றும் ஆசைப்படல, அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜான பொண்ணாக தான் இருக்குன்னு நினச்சேன், நான் வந்து ரொம்பவே பிலோ ஆவரேஜை விடவும் ரொம்ப கம்மியாக இருந்தேன், அதனால் நான் நிறையாவும் கஷ்டமும் பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது, அதுக்கு ஹீரோ அப்போ நீ அவங்க பியூட்டியெல்லாம் கிரேட் பண்ணுறியா, நீ சொல்கிறது அவங்க பியூட்டிக்கு நீ கிரேட் போடுற மாதிரி இருக்குது, அதான் ஹீரோயின் மார்க் போடுவேல அதை வந்து சொல்கிறான். அதே மாதிரி இதுக்காக நீ வந்து சர்ஜரி பண்ணது ரொம்பவே வந்து ஒரு அன்ஹெல்த்தியான மைண்ட் செட்டாக தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது, அதை பற்றி கேர் பண்ண நீ யார், நீ உன் வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்த ஹீரோயின் கிளம்பிடுறா. இங்கே வந்து சீனியர் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து, நீ தானே கிளாஸ் லீட்ரு, உங்கள் கிளாஸில் இருக்கவங்க எல்லாரையும் எனக்கு கிரவுண்டில் வந்து என் முன்னாடி அசம்பிளி ஆக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். சீனில் ஹீரோ நடந்து வந்துட்டுருக்க, எப்பயும் ஹீரோ கிட்ட ஒரு சீனியர் பொண்ணு வந்து வழிவாள, அப்போ வந்து வழக்கம் போல வழிஞ்சிட்டு இருக்கா, நீ நானும் ஒன்று எனக்கு ஓகே மட்டும் சொல்லு நான் வாங்கி தருவேன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட வந்து வழிஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ ஏதோ வரப்பா முஞ்ச வச்சுட்டு கடப்பாறையை முழுங்கின மாதிரி தான் நடந்து வந்துட்டு இருக்கான். ஏன்பா என்னை கண்டுக்கவே மாட்டேன், நமக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணுறேன் ஏன் ரிப்ளையே பண்ண மாட்டேன், குரூப்பில் கூட சாட் பண்ண மாட்டேன்னு சொல்லி நொய் நொயின் பேசிக்கிட்டே வர, எனக்கு காதே இல்லை செவடங்காதல எதுக்கு வந்து சங்க ஊதிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி முஞ்ச வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் சோகமாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, சீனியர் சொல்லியிருப்பான் நீ தான் என்கிட்ட வந்து வழிஞ்ச, இப்போ வந்து ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, நீ தான் எப்பயுமே எப்படின்னா நாய் மாதிரி சுற்றிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். இதை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு கால் வருது, என்னென்னு அட்டன் பண்ணி பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த சீனியர் வந்து எல்லோரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆக சொல்லியிருக்கான் நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே வந்துடுற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்கிறா. இங்கே என்னென்னா அந்த சீனியர் ஏதோ லூசு மாதிரி கத்திட்டு கிடக்கிறான், எல்லோரும் என்னடா இவன் காது கீழே கத்திக்கிட்டு கிடக்கிறானேன்னு பார்த்துட்ருக்காங்க. என்னென்ன எல்லாருக்கும் என்னை பார்த்தா என்ன காமெடியன் மாதிரி தெரிதா, என்ன எல்லாருக்கும் குளிர்விட்டு போச்சா, என்னை மதிக்க மாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். உங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் எல்லாம் சரி வருவீங்க, போங்க போய் எல்லாரும் வந்து புஷ்அப் எடுக்கிற பொசிஷனில் போய் நிலுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டு வேக வேகமாக ஓடி வந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்க, ஏன்டா இப்படி பண்ணுறேன், யாராவது இதை வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அவன் மானமே போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்போ எல்லோரும் என்ன ஃபோனை பிடிங்க வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூமில் வந்து எல்லோரும் நிற்க வச்சுட்டு இருக்கான். சரி இப்போ எல்லாரும் புஷ்அப் எடுக்கிற பொசிஷனில் போய் நில்லுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சீனியர் இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது இங்கே எப்படி நாங்கள் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி பொண்ணுங்க மட்டும் போங்க நான் எப்பயுமே பொண்ணுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. ஆனால் மிரே மட்டும் இங்கேயே இருக்கட்டும் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே பிடிச்சி வச்சுக்கிறான். சில பொண்ணுங்களுக்கு மனசில் பெரிய அழகின்னு சொல்லி நினப்பு, அவங்களாம் திமிரில் ஆடுறப்ப அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டை கொடுக்க வேணாம், ஏன்னா முகம்தான் வந்து ஹார்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்களா கரெக்டு தானே அப்படின்னு கேட்கும்போது சோயா நானும் அவ கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏன் சோயா வேணாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, தப்பு பண்ணவ இவ தான், இவ்வளோ நான் பனிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதில் டென்ஷனாக ஆகிற நம்ம ஹீரோயின், நான் என்ன தப்பு பண்ணேன், இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், இங்கே இருக்கிறவங்கள என்ன தப்பு பண்ணாங்க, இதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு கத்தும் போது பசங்களாம் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி சீனியர் சொல்கிறான். அவனவங்களும் வந்து கிளம்ப அவன்
அவனுக்கும் சேர்த்து உன்னை பனிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே வர ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நேராக ஓடி வந்து அவன் முதுகு மேலே எட்டி உதைக்கிறான், அதில் வலிக்கு அடித்து கீழே விழறான் சீனியர். இதில் டென்ஷனாக ஒரு சீனியர் பக்கத்தில் பாத்ரூமில் இருக்க மாப் எடுத்துகிட்டு வந்து ஹீரோ அடிக்க வந்துட்டுருக்கான். ஹீரோ அந்த மாப்பை பிடுங்கி அவனையும் ஒரு பாத்ரூம்குள்ளே வச்சு செம்மையாக அடி அடின்னு அடிச்சிடுறான். ஹீரோ அவனை அடிச்சுட்டு கிளம்ப இங்கே அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோயினை வந்து தூக்கி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் இவ்வளோ சத்தம் கேட்டுச்சே என்னதான் சீனியருக்கு ஆச்சுன்னு சொல்லி கதவை திறந்து பார்க்கும்போது ஏதோ செத்து போன பொண்ணை மாதிரி கிடக்குறான், மண்டை மேலே மாப்பை கவுத்து வச்சுக்கிட்டு டே டே இந்த கண்குள்ள காட்சி பார்த்து அவனை முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுங்கடா, எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு எடுங்கடான்னு சொல்லி எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் சாரிக்கிட்ட வந்து எல்லாத்து விஷயத்தையும் சொல்ல அவரும் வந்து சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் அவள் ரூமுக்கு போகாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அவள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மாதத்துக்கு மேலே ஆகுது, அதுக்கப்புறம் இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கா. வீட்டில் அவங்க அம்மா வேறு யார்கிட்டயே ஃபோன் பேசிக்கிட்டு உங்களுக்கு உங்களை மாதிரி குழந்தை வேணால் வேறு குழந்தை பெற்றுக்க வேண்டியது தானே அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்துடா இன்னும் அதிசயமாக வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்கே அவங்களுக்காக டம்ப்ளிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொடுக்க, இப்போ தான் பசிக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளவே வாங்கிட்டு வந்துட்டேன் நீனு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரி அப்பா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அவரா அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட ஃபியூனரலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க அப்பா இப்போ ஒன்றும் ஒன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் கோவம்லாம் குறைஞ்சிருச்சு, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்க, சரி வீட்டு பக்கம்லாம் வரமாட்டியே என்ன ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்க, சச்சா இல்லை நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடிடுறா. அவங்க அம்மாவும் என்னமோ பெருசாக நடந்திருக்கு அதனால தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அவங்க அப்பா வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் வந்து என்ட்ரன்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூடையும் சேர்ந்து டான்ஸ் ஆடிருப்பாள், அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் ஒன்று ஏதோ செலிபிரிட்டி மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா அதை எத்தனை வாட்டி பார்ப்பீங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு படுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு நான் பார்க்குறேன் உனக்கு என்ன அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட உன்னோட 1 வயசு இருக்கும்போது நீ ஆடிட்டு இருந்தல்ல அதுதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு எடுத்து வச்சுட்டு படுத்துக்கிறாங்க. இனிமேலாச்சும் நீ உன் லைஃப்பில் நிறையா என்ஜாய் பண்ணும், நிறையா ஃபன், அதுக்கப்புறம் மெமரிஸ், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் நீ சேர்க்கணும், இனிமேல் வர இயர்ஸ் எல்லாமே நீ ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்கும்போது போதும் போதுமா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். சரி சரி தூங்க தூங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் திரும்பி படுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் நினச்சி ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அவங்க அம்மாவும் இப்போ தான் நீ பெரிய பொண்ணு ஆகிட்டேன்னு பேசிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே குழந்தை மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. யாருக்குமே லைஃப்பில் பிரச்சனைலாம் இல்லாமே இருக்காது, நமக்கு வேணால் வெளியிருந்து பார்க்க அவங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து நிறையா பிரச்சனை இருக்கும். லைஃப்னாலே வந்து நம்ம நிறையா சண்டை போடணும், நிறையா போராடணும், அப்போ தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம வந்து அப்படியே ஃப்ரீயாக இருந்துக்கலாம்னு விட்டால் அது நமக்கே தான் பிரச்சனையாக வரும்னு சொல்லி நிறையா அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் அம்மா எனக்கு உங்களோட ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூட இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் எப்பயும் உங்கள் கூட தானே இருக்கேன், எனக்கும் தான் உன்னோட ஸ்மெல் பிடிச்சிருக்கு, குழந்தை ஸ்மெல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோயின் வரும்போது அவங்க அம்மா யாருக்கோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல, அது ஹீரோயினோட அப்பாவுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்திருப்பாள், அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும், அது எல்லாத்தையும் அவங்க அப்பா கேட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்கே தொங்குற ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் சீனில் காலேஜில் காட்டுறாங்க. காலேஜில் எல்லாரும் வந்து சீனியர் அடி வாங்கினதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் ஹீரோ எப்படி வந்து அடித்தான் தெரியுமாலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சீனியரோட ரூம்மேட்ஸும் அவனோட இந்த மட்டமான ஃபோட்டோவெல்லாம் வச்சு பார்த்துட்டு தேவையாக இந்த நாய்க்கு சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாமா, பெரிய இவன் மாதிரி சீன் போட்டால் இப்படி தான் ஆகும்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றல அவன் எது பண்ணாலும் இதயத்தை ஒருக வச்சுக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லி பகல்லே ஓவர் ஃப்ளோ ஆகிற மாதிரி விளைஞ்சிட்ருக்கா. இப்போ ஹீரோயின் காலேஜ்குள்ளே வர உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் வேக வேகமாக ஓடி வந்து நீ ஓகே தானே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு வந்து பேசிட்டு ரொம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இருந்தாலும் அப்படி ஆயிருக்கக்கூடாது, நான் என்னதான் லீடராக இருந்தாலும் அவனுக்கு பயந்து நான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கக்கூடாது, எல்லாமே என்னால் தான் சொல்லி அவள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின்காக ரொம்ப கேர் பண்ணிக்கும் போது அவள் வந்து ஃபர்ஸ்ட் சீனில் வந்து எல்லாருக்கும் அந்த பியூட்டி வச்சு மார்க் கொடுத்துருப்பாள், அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உண்மையான அழகு முகத்தில் இல்லை மனசில் தான் இருக்குது, நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ நாள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லவங்களாக இருந்திருக்காங்க ஆனால் அவங்களே நம்ம வந்து ஃபேஸை வச்சு தான் பழகிருக்கோம் அப்படின்னு நினச்சி அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நான் ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சாரி கேட்கும்போது எதுக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறா.
சே ஏதாவது லூசு மாதிரி பாரு ஃபீல் பண்ணிட்டே இருக்குது, எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட, ஜாலியாக இருந்தால் தானே லைஃப் நல்லா போகும்னு சொல்லி அவளை வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணி ஜாலியாக இருக்க மாத்துறாங்க. அந்த இடத்துக்கு வர சோயா ஹீரோயின் கூட வந்து பேசணும்னு சொல்லி அவளை தனியாக கூப்பிட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் சோயா கிட்ட என்ன சொல்கிறான்னா, அங்கே அத்தனை பேர் இருக்கும்போது நீ தான் என் கூட வந்து என் கூட ஸ்டே பண்ணிட்டேன்னு சொன்னேன், அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்ல, என்ன நீ இப்படி பேசுகிற, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதானா, உனக்கு ஒன்று நான் வரமாட்டேனா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு சீனியரை வந்து அவ்வளோ பிடிக்கவே இல்லை, அவன் தான் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி என் பின்னாடி வந்தான், நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சாரி கேட்க, ஹீரோயினும் பரவாயில்ல விடு அவன் தான் சரியான லூஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்ல, சரி நீ எனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறியா, அன்றைக்கி ஹீரோ வந்து உன்னை எதுக்கு தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போனான், அன்றைக்கி என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்க, சேச்சா இதெல்லாம் ஒரு சீக்ரெட்னு நீ கேட்குற பார்த்தியா, அதெல்லாம் சீக்ரெட்லாம் கிடையாது, அவன்கிட்ட என் பர்ஃப்யூம் இருந்தது அதை கொடுக்க தான் அவன் கூட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிச்சிங்கன்னு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டு, நீங்கள் எந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நாங்கள் வந்து மிடில் ஸ்கூலில் தான் ஒன்றா படித்தோம், அதுக்கப்புறம் அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான் வேறு ஸ்கூலுக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி, சோயா வந்து எப்படின்னா அவளுக்கு வந்து பின்னாடி வந்து நம்ம பின்னாடி மட்டும் நிறைய பசங்க சுற்றணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒரு ஆசை அந்த மாதிரி, அதனால தான் வந்து ஹீரோயின் பின்னாடி சீனியர் போகும்போதும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி பின்னாடி வர வச்சிருப்பா, அதனால இவ கேரக்டர் வந்து யாரும் வந்து இவ கேரக்டரில் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் டிஏ கிட்ட ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாள், அதனால சீனியரை கூட்டு வச்சு என்னாச்சு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, நீ வந்து ரொம்ப தான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, நான் என்ன தான் உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் என்னால் உன் கூவம் பக்கமே நிற்க முடியாது, நீ பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி பண்ணிட்டு போனால் இதெல்லாம் வந்து காலேஜ் அத்தாரிட்டிஸ்க்கு தெரிஞ்சதுன்னா உன்னோட கிராஜுவேஷனுக்கே ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி சாரி இனிமேல் இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ கிளம்பலான்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறாரு. இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் ஆப்போசிட்டில் கிளாஸ் முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஆ என்னதுன்னு ஹீரோயின் கேட்கும்போது, ஓ அப்போ நீ சாப்பிட்லையா, சரி அப்போ நம்ம ஒன்றா சாப்பிட்லாமான்னு பட்டுன்னு கேட்டுடுறான், ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவளும் ஓகே சொல்லிடுறா. அவங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஏதோ ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்குது, அதில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஊர்லாம் எவ்வளோ பின்தங்கி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இப்போ நெக்ஸ்ட் சீனில் சோயா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கணுமே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை ரெண்டு பேரும் மிடில் ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஹீரோ வேறு ஸ்கூல் போயிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே வர ஜன்வனு, நான் இப்போ தான் ஹீரோவும் ஹீரோயினும் கேஃபிட்டேரியாவில் ஒன்றா பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே சோயாவுக்கு மூஞ்சே மாறி போயிடுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, என்னால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது, சாரி இருந்தாலும் நேற்று நான் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல இட்ஸ் ஓகே, இருந்தாலும் நேற்று வந்து நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன், அதுக்கு வந்து சாரி அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இல்லை நான் தான் வந்து எல்லாரையும் லுக்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன், அது வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது, அதெல்லாம் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அவனும் இல்லை நான் தான் நேற்று தப்பாக பேசிட்டேன், அதனால் நீ எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கன்னு சொல்லி எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் மாற்றி சாரி கேட்டுட்ருக்க. எல்லோரும் ரொம்ப கூலான பையன், ரொம்ப அழகான பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்களே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, லைட்டாக கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு ஹீரோ கேட்க, சச்சு அந்த மாதிரி சொல்லு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பார் வச்சுருப்பான்ல, அந்த பாருக்கு வந்து பார்ட் டைமாக ஆள் தேவைன்னு சொல்லி போட்டிருப்பான், அதனால வந்து சோயாவோட ஃப்ரெண்டு வந்து அங்கே வந்திருப்பான். ஆனால் அவன் என்னன்னா, அவன் கூட ஒரு அழகான பொண்ணு இருப்பாள், அவள் பேர் கூட சோயா சோயா, அவளை கூட்டு வாயம்மா அப்படின்னு சொல்ல, நல்லா வந்தம் பாரு என்னை செருப்பால் அடிக்கும்னு நினச்சிக்கிட்டு சோயாவை கூப்பிட்டு வர, சோயா வந்து எனக்கு இது வரைக்கும் பார்ட் டைம் ஜாப்லாம் போய் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரிங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் உட்காந்து சும்மா லைப்ரரியில் படிச்சுட்ருக்கேன், என்னது படிக்கிறியா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பண்ணிகிட்ருக்கா. ஆமாண்டி நீ உருப்படக்கூடாது, என்னையும் உருப்பிட விட மாட்டேன், சரி நான் ஜூஸ் குடிக்க போகிறேன், நீ உட்காந்து படிப்பாய் அப்படின்னு சொல்ல, இந்தா வந்துட்டேன் எனக்கு பாதி கூடு அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. இப்போ அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் பற்றியும் பேசிட்டு ஹீரோ சாரி கேட்டதையும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து ஸ்கூலில் வந்து நடந்ததை வந்து யோசிச்சு பார்க்குறா, இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டியும்
அப்படின்னு ஹீரோ வந்து சாதாரணமாக கேஷுவலாக தான் பேச வந்திருப்பான். அதை வந்து இவளாகவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணியிருப்பா. இதை வந்து இப்போ தான் வந்து புரியுது இவளுக்கு. நீ என்னமோ பெரிய இவன் மாதிரி அவன்கிட்ட கத்திட்டு வந்திருக்க, அதுக்கு வந்து எல்லோரும் என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி புலமிட்டு இருந்திருக்க, லூஸு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி விடு விடு அப்போ எனக்கு இருந்த அறிவு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. சரி வா கிளம்புவோன்னு சொல்லி ஏஞ்சி போகும்போது ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வருது. என்னென்னு எடுத்து பார்த்தா இப்போ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பர்ஃப்யூம் ஈவெண்ட்டுக்கான டிக்கெட் வந்து இவளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து கூட வந்து ஒருத்தரையும் கூப்பிட்டு வரலான்னு சொல்லும்போது, இன்னது நிஜமாவா அப்போ நான் வரேன்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு கேட்க, வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா அங்கேருந்து. இப்போ நெக்ஸ்ட் சீனில் சோயாவோட ஃப்ரெண்டு வந்து, ஆமாம் நீ மேரியவும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்களாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு யார் சொன்னான்னு கேட்கும்போது சோயா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் சீனில் வந்து லேபில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முடி நீட்டாக இருக்க பொண்ணுங்கலாம் முடியை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்கிறாரு. அதனால் சோயாவும் சரி போனிட்டேர் போடலான்னு எடுக்கும்போது அதை வந்து அங்கே இருக்கிறவனுங்களாம் ஆறுன்னு சொல்லிட்டு வாயை பொழுந்து ஜொல்லு எட்டூருக்கு பாயிற அளவுக்கு பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ ஹீரோயின்கிட்ட, நீ எதுக்கு எல்லாருக்கிட்டையும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தோம் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் சொல்லலை, அது சப்போஸ் யாராவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், நான் சோயா கிட்ட மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து எதுலேயே கையை வச்சு கையை சுட்டுக்குது. சுற்றிக்கிட்டு ஆன் கட்டும் போது ஹீரோ வந்து என்னாச்சு கையை காட்டு சுட்டுக்கிட்டே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மறைக்க, எதுக்கு மறைக்கிற காட்டு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் அங்கே இருக்கவங்களாம் ஹீரோயினை தான் பார்க்குறாங்க. இதை பார்க்குற சோயாவுக்கு வந்து லைட்டாக காண்டாவது, இல்லை நம்மளை தானே பார்க்கணும், எதுக்கு அவளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி காண்டாவது. பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சார் வந்து கையை பிடிச்சி பார்த்துட்டு இருக்காரு, என்னாச்சுன்னு, ஜில்லு தண்ணியில் கை வைமா எல்லாம் சரியாக போயிடும் அப்புறமா ஆயின்மெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்க்குற ஹீரோக்கு வந்து செம்ம காண்டாவது, நம்ம கிட்ட கையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மட்டும் கொடுத்து வச்சிருக்கான்னு. இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டு எல்லாம் முடிஞ்சிருந்து, சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. இப்போ சோயா வந்து நம்ம ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமேனு யோசிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட போய், உனக்கு தான் கையில் அடிபட்டுருக்குல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்ட்ட கூட அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சொல்யூஷன் வச்சிருக்க ஃப்ளாஸ்கை வந்து வாங்குறா. வேணே வந்து அதை கீழே இப்போ காலில் போட்டுக்கிட்டு, ஐயோ அம்மா வலிக்குதுன்னு சொல்லி சீனை போட்டுட்டு இருக்கும் போது இருக்கவங்களாம், அச்சோ சோயா என்னாச்சு அப்படின்னு ஓவராக பண்ண, இப்போ தான் அவளுக்கு ஒரே சந்தோஷமாகவே இருக்குது. ஹீரோயின் அங்கே இருக்க கிளாஸ் பீஸை எடுக்க போவ, டக்குன்னு வந்து சார் வந்து கையை பிடிச்சிட்டு, ஆல்ரெடி உனக்கு கையில் அடிபட்டுருக்கு, அது சொல்யூஷன் பட்டது, உனக்கு கையில் வந்து ரியாக்ட் ஆகிடும், அதனால் வேணான்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிறாரு. ஹீரோவும் கையை பிடிக்க வந்திருப்பான், ஆனால் இவன் பிடிச்சதுனால வந்து இன்னும் காண்டாயிடுது. சார் வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருக்கிறது ஹீரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. இதோ இந்த வீடியோ முடியுது, டாடா பாய்.